இன்றைய சத்சங்கத்திலே ஒரு மேல்நிலை யோகத்தை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வள்ளல் பெருமானை ஒரு பக்திமானாக, ஒரு பாடலாசிரியராக, ஒரு ஞானாசிரியனாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு கட்டடக்கலை நிபுணராக, பத்திரிகை ஆசிரியராக, இப்படி பல்வேறு கோணங்களில் மக்கள் பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் உலக மகா யோகிகளில் ஒருவர் வள்ளல் பெருமான். அது யோக நூல்களில் பரிச்சயம் இருப்பவர்களுக்கு புரியும். இந்த அருப்பா ஒன்றிலே நூற்றுக்கணக்கான யோகங்களை பற்றி சொல்லுகின்றார். பல பெயர்களே உலகத்தவர்களுக்கு தெரியாது. பெரிய யோகிகள் என்று சொல்கின்றவர்களுக்கு இந்த பெயர்களே தெரியாது. உதாரணமாக பிண்டாண்ட யோகம் என்று சொல்லுகின்றார். பிண்ட அண்ட யோகம் இது என்னவென்று குறிப்பிடப்படவில்லை. சொல்லுகின்றார்கள், அப்படியே ஜாடையாக தொட்டு காட்டுகின்றார்கள். அது என்ன சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது யாவும் அண்டத்தில், அவ்வளோதான். இதற்கு விளக்கம் என்ன, இதை எப்படி செய்வது, அந்த இடத்துக்கெல்லாம் போகமாட்டாங்க. அதை என்ன செய்வார்கள், அந்த தகுதி வந்த சீடர்களுக்கு குருமார்கள் தனிய காதில ஓதுவார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த சபை பிரம்மஞான சபை, இங்கே சத்சங்கம் நடக்கும். பக்கத்தில் ஒரு அறை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் எசோட்டரிக் லாட்ஜ். யோகத்தை ஒரு சிலருக்கு அங்கே தனியே சொல்லி தருவார்கள். இதுதான் உலகத்தினுடைய மரபு. எல்லா நாடுகள், நான் தவறென்று சொல்லவில்லை, அப்படி தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சொன்னால் போய் சேராது, ஏற்றுக்க மாட்டாங்க, சில நேரம் வெறுப்பு கூட வரும். அதனால் தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்லாதே, சரி. ஆனால் வள்ளல் பெருமான் வருகின்ற பொழுது என்ன ஆகின்றது என்றால், எல்லாம் எல்லாருக்கும். ஆண்டவர் இப்படியே சொல்லி அனுப்புகின்றார் வள்ளல் பெருமானுக்கு, மகனே என்னுடையது அனைத்தும் உனக்கு கொடுத்து விட்டேன். என்னுடைய சத்து சித்து ஆனந்தம் யோகங்கள் ஆற்றல்கள் அறிவு அனைத்தையும் தகவல்ல படிக்கிறோம். தன் சித்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய என் தனி தந்தை பார்க்குறோம் இல்லைங்களா. அப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய செல்லப்பிள்ளையாகிய வள்ளல் பெருமானுக்கு சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு தெரியாத யோகம் அவ்வளவும் வள்ளல் பெருமானுக்கு தெரியார். தெரியும். பெருமான் என்ன செய்கின்றார், அவ்வளவையுமே கொட்டி தீர்த்துட்டார் இந்த அருப்பாவில் தன்னுடைய வாழ்க்கையில். சரி, இது எதற்காக நான் சொல்ல வருகின்றேன் என்றால், ஒரு இரண்டு மூன்று யோகங்களை இந்த சபையிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். உதாரணமாக பூர்வமத்தி யோகம் செய்திருக்கீங்க, ஆயுத எழுத்து தியானம் அதை செய்திருக்கிறோம், விளக்கு தியானம் அதை செய்திருக்கிறோம். இப்படி சொல்லி கொடுத்தாலும் எல்லாரும் செய்யறதில்லை, ஒரு சிலர் தான் செய்கிறாங்க. அவ்வாறு பயிற்சி செய்த சிலர் இப்பொழுது சமீப காலமாக ஒரு வருட காலத்திற்குள்ளாக நேரிலும் தொலைபேசியிலும் தங்களுடைய அனுபவங்களையும் குறை நிறைகளையும் சொல்லுகின்றார்கள். அதிலே சில நோய்களையும் குறிப்பிடுகின்றார்கள். ஒருவர் நேரிலேயே சொன்னார், ஐயா மண்டையெல்லாம் வலிக்குது, பூர்வ மத்திய தியானம் பண்ணால் மண்டையெல்லாம் வலிக்குது. இன்னும் சில பேர் தொலைபேசியிலே கேட்கின்றார்கள், ஐயா எனக்கு வந்து இந்த இடது கை மட்டும் சூடாயிடுச்சு, ஆனால் இடது காது ஜில்லுன்னு இருக்கு. இப்படி ஒருத்தர். இன்னொருத்தர், ஐயா உடம்பெல்லாம் நடுங்குது, தலையெல்லாம் ஊசி குத்துற மாதிரி இருக்குது. இப்படி ஒருவர். இன்னொருவர் வந்தார், எங்கேயோ போய் யாரோ குண்டலினி யோகம் சொல்லி கொடுத்தாங்களோ அதை செய்திருக்கிறார், இந்த முதுகு தண்டிலே வலி, தூக்கமே இல்லை. நரம்பு வைத்தியரை போய் பார்த்துருக்கின்றார், அவர் ஏதோ ஆப்ரேஷன் செய்தால் சரியாக போகும்
என்று சொல்லி 3 லட்சத்தை வாங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணாராம். ஒன்றும் குணமாகலை. அவர் வீடு தேடி வந்தார். ஐயா இதுக்கு என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறார், வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டானோ, சும்மா இருந்திருக்கலாம், இந்த யோகம் கற்றுக்கிட்டால் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி கற்றுக்க போய் இப்போ இவ்வளோ சிக்கல் வந்துடுச்சு என்றார். அப்போ யோகத்தில் தப்பு இல்லை. ஒன்று, நீங்கள் அதிகமாக செய்திருப்பீர்கள், அளவுக்கு அதிகமாக செய்திருப்பீர்கள், அல்லது தவறாக செய்திருப்பீர்கள். யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ அவங்கள போய் கேளுங்க. என்னன்னு நான் சொல்லிக் கொடுக்கல, நான் சொல்லி கொடுத்துருந்தா அதுக்கு நான் பொறுப்பு. ஏன் அவர்களிடம் போய் கேட்டேன், எனக்கு 7 லட்சம் கொண்டா இன்னொரு யோகம் இருக்கு, அதை நான் சொல்லித்தர்றேங்கிறாங்க. இது எங்கே போய் முடியறது? ஐயா எல்லாமே காசுன்னு வந்துட்டா வாழ்க்கைக்கு என்ன பொருள்? உயிருக்கு என்ன மரியாதை? ஒழுக்கத்துக்கு என்ன மரியாதை? இப்படி போய்கொண்டு இருக்கின்றது காலம். சரி, இதில் இன்னும் சில பேருக்கு வேறு வித்தியாசமான செய்திகள் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். உலகம் இருக்கிற இருப்பை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக சொல்கின்றேன். வெளியிலே ஒரு புத்தகம் இருக்கும், சிவயோகம்னு. அதிலே நெற்றிக்கண்ணை தெரிந்து கொள்வதற்கான பயிற்சிகள், நெற்றிக்கண்ணை திறந்து கொள்வதற்கான பயிற்சிகள் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 60 ரூபாய் கிடைக்கும். எவ்வித தந்திரத்திலாவது நெற்றிக்கண்ணை திறந்து கொள்க, அப்பொழுது எல்லாம் பட்டப்பகல் போல் தெரியும், எல்லா பரிமாணங்களும் தெரியும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இதுதான் சித்தர் நெறி, ஆதி சித்தர் நெறி. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தவன் தான் முருகன். சிவபெருமானுடைய அம்சம்தான் நம்ம எல்லாருமே. ஜீவன் என சிவன் என வேறு இல்லை. அப்போது நமக்கும் நெற்றிக்கண் இருக்குது, ஆனால் அது உள்ளே பினியல் சுரப்பியாக மாறி போனது. ஏன்னா நம்ம பயன்படுத்தலை. லா ஆஃப் டிஸ்யூஸ் என்று சைக்காலஜியிலே சொல்வார். சரி, அது போகட்டும். இப்போது இந்த உருமத்திய தியானம் செய்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் வருகின்றனவே ஏன்? நல்லா கேவனிங்க. இப்போ பிஏ பரீட்சை எழுதணும்னா, பட்டம் வாங்கணும்னா அது பரீட்சை எழுதணும் இல்லைங்களா? அதுக்கு படிக்கணும் இல்லைங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தானே இல்லையா? ராத்திரி பகலாக கண்ணு முடித்து படிக்கணும், அப்போ தான் பாஸ் ஆக முடியும். அதே போல் இந்த உருமத்தியிலே நீங்கள் சிச்சபையை பார்த்து விட்டீர்கள் என்றால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிறவி கிடையாது, இறப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்கள் சிவனாயிடுறீங்க. இது கடைசி பரீட்சை, மேல்நிலை பயிற்சி, டாக்டர் பட்டம் சும்மா கிடைக்குமா? கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகும். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த யோகம் செய்தாலும் அதற்குண்டான பயிற்சியின் போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒரு விஷயத்தை, அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னவென்றால், ஐயா நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்கின்றன, ஆ எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்ன? யோகம் என்றால் ஒன்றாக்குதல், ஜாயினிங் டுகெதர், ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் கலப்பது. இதெல்லாம் புஸ்தகங்களில் படிச்சிருப்பீங்க. ஆனால் நடைமுறையில் என்ன? கீழே மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம், 7 ஆதாரங்கள் மனித உடலில் இருக்கின்றன. மூலாதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை சகஸ்ராரம் பிரம்மரந்திரம். இந்த மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரை 7 ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த 7 ஆதாரங்களை ஒரு வில்லாக நினைத்து கொண்டு, இந்த வில்லுன்றா என்ன பண்ணணும், அந்த கயிற்றை ரெண்டையும் இணைக்கணும் இல்லைங்களா? அதை போல் இந்த மூலாதாரத்தையும் இந்த சகஸ்ராரத்தையும் யார் இணைக்க கற்றுக்கொள்ளுகின்றானோ அவனே யோகி. இதுதாங்க அடிப்படை. இது நான் பல கூட்டங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேல்நாட்டிலையும் இதுதான், இங்கேயும் அதுதான். இதுதான் ராமபாணம், இதுதான் ராமபாணம், இதுதான் பிரம்மாஸ்திரம், இதுதான் கரண் கையில் வச்சிருந்த நாகாஸ்திரம், இதுதான் குண்டலினி யோகம், இதுதான் வாசியோகம். எல்லா யோகங்களுக்கும் அடிப்படை என்னவென்றால் இந்த 7 ஆதாரங்களையும் ஒன்றாக இணைப்பது. எது இணைக்கின்றது?
பிராணசக்தி, பிராணவாயு அல்ல, பிராணசக்தி பிராணவாயுக்கு உள்ளே இருக்கின்றது. இப்போ இதை இணைச்சிட்டா நீங்களே சிவனாயிடுறீங்க, நீங்களே ராவணாயிடுறீங்க, நீங்களே சர்வசித்து விளையாடலாம். இப்போ இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலே அணுகி இருக்கின்றார்கள். திருமூலர் ஒரு 12 யோகங்களை சொல்கிறார், கண்ணன் கீதையில் ஒரு 4 யோகங்களை சொல்கிறார், சித்தர்கள் ஒரு 64 யோகங்களை சொல்கிறான், வள்ளல் பெருமான் அதை விட அதிகமாக சொல்கிறார். வள்ளல் பெருமான் என்ன செய்கின்றார் என்றால், காலத்துக்கு ஏற்றவாறு எளிமைப்படுத்துகின்றார். நமக்கு காலம் இல்லை, அதனால் சுருக்கமாக எதை மட்டும் செஞ்சால் போகிறோம், அதை மட்டும் செய். ஏன்னா ஒரு ஆதாரத்தை கடந்து வருவதற்கு 12 வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லை, மூலாதாரத்தில் குண்டலினி விழித்து எழுந்து கொண்டால் என்ன ஆகும் தெரியுங்களா, காமம் பேயாக பிடித்து அலைவார்கள். மேலே சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அங்கே வருகின்ற பொழுது பயம் பிடிச்சிக்கும், பசி பிடிச்சிக்கும், ஓயாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு ஆதாரமாக மேலே ஏறி வருகின்ற பொழுது எந்த ஆதாரத்தில் உங்களுடைய குண்டலினி சக்தி நிற்கின்றதோ அந்த ஆதாரத்தை சேர்ந்த உறுப்புகள் பூராவும் எல்லா கஷ்டத்துக்கும் ஆளாகும். அநாகதத்தில் வந்து நின்றுக்கிட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்கும். போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஏன்னா இது சுக்கும உடம்பில் காரண உடம்பில் நடப்பது, இதெல்லாம் ஸ்கேனில் எப்படி தெரியும். இப்படியே 6 ஆதாரங்களை எப்படி கடப்பது, இதுக்கே 72 வருஷம் ஆச்சு. அதனால் பெருமான் என்ன செய்கின்றார் என்றால், தம்பி அண்டத்தில் உள்ளது யாவும் திண்டத்தில். சரி, இதில் இதுக்கு இன்னொரு விளக்கம் வள்ளல் பெருமான் தான் முதல்ல கொடுத்தார். எனக்கு மற்றவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் என எனக்கு தெரியாது. அண்டம் என்றால் பிரபஞ்சம், பிண்டம் என்றால் மனித தேகம். சரி, இன்னொரு அர்த்தம் என்ன, மறைபொருள். இந்த உடம்புலேயே அண்டமும் பிண்டமும் இருக்குது. இந்த தலை அண்டம், முட்டை, அண்டம்னா முட்டை, இந்த தலை அண்டம், இந்த கழுத்துக்கு கீழே உடம்பு பிண்டம். அப்போது இந்த பிண்டம் உடம்பு இருக்கு இல்லைங்களா, இதில் என்னென்ன செயல்கள் இருக்குது, அவ்வளவு செயல்களும் தலைக்கு கொண்டு போகணும். அப்போது விசுத்தி வரைக்கும் 5 ஆதாரங்கள் தேவையில்லை, நேரடியாக நீ பூர்வ மத்திக்கு வந்துவிடு என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். இதுதான் பிண்டத்தை அண்டமாக்கும் பிண்டாண்ட யோகத்தினுடைய ஒரு பகுதி. அது முழுமையாக பேசுனா அதுக்கு தனியாக ஒரு சொற்பொழிவு தேவைப்படாது, பின்னால் பார்த்துக்கலாம். இப்போ இந்த புரோமத்தியை எப்போதும் சிச்சபையின் கண்ணே கவனம் வைக்க, அதற்கு முதலில் புரோமத்தியில் கவனம் வைக்க பெருமான் சொல்கிறார். கரண ஒழுக்கம் இதுதான். சரி, இவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த இடத்துல ஏன் வலி வருது, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது இந்த ஃபுட்பால் விளையாடுவோம், அந்த ஃபுட்பால் மேலே வந்து தோலாலான ஒரு கவர் இருக்கும், உள்ளார ஒரு பிளாடர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா, ரப்பரால் ஆன பிளாடர். சைக்கிள் பம்ப் அடி காற்று அடிக்கிற பம்பு ஒன்று இருக்கும், அதை வச்சு அந்த பிளாடருக்கு காற்று அடிப்பது. நாங்கள் 2 பசங்க சேர்ந்து அதை காத்தடித்தோம். அது என்ன ஆச்சுன்னா ஒரு குஷி பிறந்துருவோம், நம்ம காற்று அடிக்க அடிக்க அது அப்படி இந்த பிளாடர் விரியுது பார்த்தீங்களா, அப்படியே உருண்டையாக வரும், அளவு தெரியல. அது என்ன ஆச்சுன்னா அளவு அதிகமாக அடித்த உடனே தமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்னடான்னு பார்த்தா போயிடுச்சு, பஞ்சர் ஆகி போச்சு. அன்றைக்கு விளையாடுறது எல்லாம் அடி வாங்கணும் எங்கள் ட்ரில் மாஸ்டர்கிட்ட. அப்போது அளவு தெரியவில்லை என்றால் அழுத்தம் அதிகமானால் என்னாகும், பிரச்சனை வரும். இப்படி உடம்பு வெடித்து செத்தவங்கள்லாம் இருக்காங்க, உடம்பு வெடித்து செத்தவங்கள்லாம் இருக்காங்க. அப்போது அளவு அளவறிதெல்லாம் முக்கியம்னு வள்ளுவர் சொல்லுவார். அதே போல் இந்த பிராணவாயுவை சேமிப்பதில் கூட ஒரு அளவு வேண்டும். சரி ஐயா, அளவு அதிகமாக போச்சு என்ன ஆகும், இந்த சன்னியாசிகள் பிரம்மச்சரிய விரதம் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் 50 வயசுக்கு மேலே என்ன ஆகும், ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்கின்ற அடிவயிற்றில் இருக்கின்ற ஒரு
பகுதியில் நோய் வரும், கேன்சராக கூட மாறும். ஏனென்றால் அங்கே இந்த சுக்கிலமானது சேமிக்கப்பட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல அதுக்கு. அதுக்கு என்ன செய்யணும், ஆவி வடிவமாக்கி புருவ மத்திக்கு ஏற்ற வேண்டும். ஒரு துளி சுக்கிலத்தை வீணாக்கப்படாது என்று வள்ளல் பெருமான் சொல்வார். அது ஆவியாகத்தான் மேலே ஏறும், திரவமாக இருக்கிற வரைக்கும் ஏறாது. அப்போது சுத்த உஷ்ணத்தை கொடுக்கணும். சுத்த உஷ்ணம் சத்சங்கத்தால் வரும், யோகத்தால் வரும், வாசி யோகத்தால் வரும். சரி, இப்போ அதிகமான சக்தி உடலிலே இருக்கின்ற பொழுது இதை எங்கே சேமிப்பது? பல வழிகளை பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு வழி என்னவென்றால், ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே அவர்கள் வணங்குகின்ற ஒரு தெய்வ சிலை இருக்கும். இப்போ நடந்த கதை சொன்னால் புரியும். தியாகையா படம் பார்த்துருப்பீங்க, தியாகராஜ சுவாமிகள் படம். அவர் ராம பக்தர், ராமனின் மேல் 700 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கார். மனம் உருகி 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 அந்த அன்பு கனிந்து ஏராளமான ஆற்றல் அவருடைய உடம்பிலே உற்பத்தி ஆகுது, குண்டலினியே எழுந்துச்சு. அந்த சக்தியை அவர் எங்கே பண்ணுறாரு, அந்த ராமனுடைய சிலையில் போய் வைக்கின்றார். அதுதான் சேவிங்ஸ் பேங்க். அதனால தான் பஞ்சலோகத்தில் உலோகத்தில் செய்வாங்க, இல்லைன்னா தங்கத்தில் செய்வாங்க, நடராஜ பெருமானுடைய திருமேனிமை. அப்போ அந்த சிலை என்ன செய்யும் என்றால், நம்முடைய அதிகப்படியான சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த சிலை ஈர்த்துக்கொள்ளும். நமக்கு வேணும் என்கின்ற பொழுது, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தையே கொடுத்துட்டியே அப்பா என்று அழுதால், அங்கிருந்து கொஞ்சம் பேங்க்லேருந்து கொஞ்சம் பணம் எடுக்கிற மாதிரி இந்த சக்தி நமக்கு வரும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட அவருடைய அண்ணனும் அண்ணியும் என்ன பண்ணுறாங்க, ராஜாலாம் உங்கள் தம்பியை பார்க்க வர்றாரு, அவ்வளவு மகிமையும் அந்த சிலையில் இருக்குது, பொறாமல் இரவில் ஏணி வச்சு ஏறி ஒரு வீட்டுக்குள்ளார வந்து அந்த சிலை எடுத்துகிட்டு கொண்டு போய் காவிரி ஆற்றுல போட்டுறாங்க, திருவையாறில். இவர் அழுகின்றார், ராமா என்ன உனக்கு கோபம், ஏன் எங்கள் என்னை விட்டுட்டு நீ போயிட்ட என்று தெரு தெருவாக அலைகின்றார், அழுகிறார். அப்பொழுது வழியில் பார்த்த ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, சாமி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு நான் சொல்கிற தப்பு இருந்தாலும் சொல்கிறேன், இதுக்காக போய் ஒரு சிலைக்கு போய் நீங்கள் அப்படி அழுகணுமா, கிடைக்க போனால் இன்னொரு ராமன் சிலை கிடைக்குது என்று சொல்லுவான், உனக்கு தெரியாது போடா அப்படின்னு போயிடுவார். ஏனென்றால் அதிலே இவர் சேமித்து வைத்திருந்த ஆற்றல்கள் பூராவும் அதில் இருக்குது. வள்ளல் பெருமான் இந்த உரையடையில் ஒரு இடத்துல சொல்லுவார், பத்தரை மாற்று தங்க ரேக்கில் சிவாய நம என்கின்ற மந்திரத்தை எழுதி நாம் வீட்டிலே வணங்குகின்ற சிலைக்கு கீழே வைத்தால் மிகுந்த சிறப்பு உண்டாகும் சாமி எழுதுவார். இப்படி மனிதர்களுடைய கான்ஷியஸ்னஸ், அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதை சேமித்து வைக்க சிலைகளை அந்த காலத்தில் பயன்படுத்தினார். இது ஒரு காலம், இப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, சரி போகட்டும். ரெண்டாவதாக என்ன செய்தார்கள் என்றால், ஆயிரம் வருடங்கள் கணவனும் மனைவியும் இளமையோடு வாழ வேண்டும், இதுதான் திருமணத்தினுடைய அடிப்படை. ஒரு திருமணம் கூட இன்னைக்கு நடக்காது. காரணம் என்னென்னா, விஞ்ஞான பூர்வமாக பெருமான் சொல்கிறார், ஒவ்வொருத்தரும் ஒரு ஜீவனும் சிவன்தான் என்று நான் சொன்னேன். உலகிலேயே ஒரே ஒரு சிற்பம் மட்டும்தான் இந்த ரகசியத்தை தன்னிடம் கொண்டது. அது என்னது, திருச்செங்கோட்டுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், அர்த்தநாரீஸ்வர வடிவம். அர்த்தம்னா பாதி, நாரினா பின், உடம்பில் பாதியை பராசக்தியை கொடுத்துட்டார், பாதி அம்மா பாதி அப்பா, அர்த்தநாரி ஈஸ்வர வடிவம். ஆண்களும் பெண்களும் ஒவ்வொருவரும் திருமணத்திற்கு பிறகு அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை அடைந்தால் அந்த திருமணம் வெற்றி. அதனால தான் பெருமான் சொல்வார், ஆண் இறந்தால் பெண் தாலி வாங்க வேண்டாம், தாலி வாங்க வேண்டாம்,
அவன் எங்கேயும் போகல, உன்னுடைய உடம்பில் வலது பாகத்தில் இருக்கின்றான். பெண் இருந்தால், மனைவி இருந்தால் கணவன் மறுமணம் செய்ய வேண்டாம் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்? அந்த அம்மா அவனுடைய உயிர் எங்கேயும் போவாது. நீ முறைப்படி வாழ்ந்திருந்தால் அந்த அம்மா அவனுடைய உயிர் எங்கே இருக்கும்? இடது பாகத்தில் பராசக்தியாக இருக்கும். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். சாதாரண குடும்பத்து பெண், அவளுக்கு ஒன்றும் யோகம் தவம் தியானம் ஒன்றும் தெரியாது. அந்த கண்ணகிக்கு, கண்ணகின்ற பெயருக்கு நெற்றிக்கண் திறந்து கொண்ட பெண் என்று பொருள். கோவலனை பாண்டியன் கல்வன் என்று குற்றம் சாட்டி கொன்று விடுகின்றான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவள் கோபத்திலே சூரியனை பார்த்து கேட்கிறார், ஏ ஞாயிறே சொல், என் கணவன் கல்வனா? சூரியன் பயப்படுறான். இல்லையே, பதில் சொல்கிறான். பஞ்சபூதங்களே சொல்லுங்கள், என் கணவன் கல்வனா? பஞ்சபூதங்களும் உலகமே அதில் தான் ஆகுது. பஞ்சபூதங்களே நடுங்குது இல்லைம்மா. இனி எப்படி இவன் கொள்ளலாம்? ராஜா செத்து போகிறான், பொண்டாட்டி செத்து போகிறான், ஊரையே எரிக்கிறான். செத்துப்போன தன்னுடைய கணவனை உயிருடன் எழுப்பி கொண்டு சொர்க்கத்துக்கு போகிறாள். அப்போது இந்த பெண்ணினுடைய உடலில், தாய்மார்களின் உடலில் அவ்வளவு பேராற்றல் இருக்கின்றது. அதனால் அதை குவிக்கணும். கற்பு என்கின்ற, கற்புனா ஒன்றுன்னு அர்த்தம், ஒரு கணவனை மட்டுமே, வேறு சிந்தனையே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உடலிலே அவ்வளவு ஆற்றல் சேருகின்றது. இதற்காக திருமண ஏற்பாட்டை செய்தார். ஆணிடம் அதிகமாக சக்தி இருக்கின்ற பொழுது பெண்ணுக்கு போய் சேரும், பெண்ணிடம் அதிகமாக சக்தி இருக்கின்ற பொழுது ஆணுக்கு போய் சேரும். இந்த வண்டமாற்று எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். ரெண்டு பேருக்கும் உடம்பு கெடாது. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான பந்தம் இது உயிருடன் கலந்தால் மட்டுமே நடக்கும். உயிர் என்பது எதனால் ஆனது? அன்பால் ஆனது. இன்னைக்கு அன்பே இல்லைங்களே. இன்னைக்கு திருமணத்துக்கு அடிப்படையே மிருக இச்சை தானே, காமந்தானே. அன்றைக்கு திருமணம் என்பது ஞான அடிப்படை, அன்பின் அடிப்படை கொண்டது, உயிரின் கலப்பு. இன்றைக்கு வெறும் உடல் சம்பந்தம் தாங்களே. அதனால் அதுவும் திருமணமும் தோல்வி அடைஞ்சு போச்சு. மூன்றாவதாக இன்னொரு முறையை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டினார்கள். அது என்ன என்றால், குரு சிஷ்ய உறவு. குரு நிறைய யோகம் செய்வார், தவம் செய்வார், தியானம் செய்வார். அவருடைய உடம்பிலே அளவு கடந்த ஆற்றல்கள் சேரும். உடனே என்ன செய்வார்? தன்னுடைய சிஷ்யன்கிட்ட கொடுத்துருவார். வேணுங்கிறத இந்த நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் வச்சுக்கோ. ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி வரும், நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருப்பேன். குறைஞ்சது 4 சிஷ்யர்கள் இருந்தால் தான் பாடம் நடத்தணும். 3 பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆள் வரல. கங்கைக்கு அக்கறையில் இவருடைய குருவினுடைய கோவண துணியை துவச்சிட்ருக்கிறான். அப்பொழுது ஒரு சிஷ்யன் சொல்கிறான், இவருக்கு எப்பவும் அவனை தான் பிடிக்கும், அவன் முட்டாள், அவன் பாடத்துலேயே அவனுக்கு கவனம் கிடையாது. கவனம் இருக்கிற நாங்கள் 3 பேர் இங்கே உட்காந்துருக்குறோம், இவர் பாடம் நடத்தாமல் அவனுக்கோசரம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு என்ன தெரியும், முட்டா பைய, மக்கு, மட்டி சாம்பிராணி, அவனுக்காக இந்த குரு காத்துட்ருக்காருன்னு இவங்களுக்குள்ளார பேசிக்கிறான். அவ்வளவு குரு பார்க்கிறார். பார்த்து அவனை பார்த்து தன்னுடைய சக்தியை அப்படியே அவனுக்கு கொடுக்குறார். கங்கையை அப்படியே அவர் கடந்து வருகின்றார். அவன் கால் வச்ச இடமெல்லாம் ஒரு தாமரை மலர். வெள்ளம் ஓடிட்டு இருக்கு, வர முடியாது, நீந்தி வர முடியாது. அவன் கால் வைக்கிற இடமெல்லாம் பெரிய பெரிய தாமரை மலர், அதிலே நடந்து வருகின்றார். அதனால் அவருக்கு பேர் பத்மபாதர்னே பேர். பத்மம்னா தாமரை. வருகின்ற பொழுதே ஸ்தோத்திரம் ஒன்று பாடிக்கொண்டு வருகின்றார், உயர்ந்த ஞான ஸ்தோத்திரம். அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. மற்ற 3 சீடர்களும் அசந்து போகிறார். இவன் எப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டான்? ஒரு வினாடி போதும், ஒரு வினாடி போதும், ஒரு குருவானவர் தன்னுடைய அறிவு முழுவதையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர். அப்பாவனுடைய சொத்து ஒரு செக்கு, ஒரு பத்திரம். அவர் 50 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு செக்கில் நமக்கு வந்து பையனை கொடுத்துடலாம் இல்லையா? அப்படி ஆதிசங்கரர் பத்மபாதருக்கு கொடுக்குறார். இன்னொரு நடந்த நிகழ்ச்சி, பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன்.
பெருமானுடைய புகழ் தமிழகமெங்கும் பரவுகின்றது. இவர் மூன்று மொழிகளிலே, தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், சம்ஸ்கிருதமும் தெரியும். அப்பொழுது ஒரு பண்டிதர் சொல்கின்றார், அவருக்கு மூணு மொழி தானே தெரியும், எனக்கு ஆறு மொழி தெரியும். அவருக்கு தெரியாத மொழியில் நான் கேள்வி கேட்டு அவரை தடுமாற வைக்கிறேன் பார் அப்படின்னு அப்படியே கம்பீரமாக கர்வத்தோடு வர்றார். பெருமானுக்கு யார் என்ன நினைக்கிறாங்களோ எல்லாம் தெரியும். தாட் ரீடிங்கெல்லாம் சும்மா அடிப்படை ஒன்றாம் கிளாஸ் பாடம். அவர் உள்ளே வருகின்றார். இங்கே ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருந்தது. பாப்பா இங்கவா உக்கார். இவர் அப்படியே இவருடைய வேகாக்கால் என்று சொல்வார்கள், அந்த வேகாக்கால் என்கின்ற இறைவனுடைய சுவாசத்தை அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றார். அந்த வேகாக்கால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா அறிவும் கொண்டது. எத்தனை கோடி பாஷை இருக்குதோ, எவ்வளோ அறிவு இருக்கோ அவ்வளவும் தெரியும் ஒரு வினாடியில். அந்த குழந்தை 12 பாஷைகளில் பேசுகின்றது. வெளியே வச்சிருக்காங்க, இந்த புத்தகத்தில் இருக்க, நீங்கள் படிச்சு பாருங்க. அந்த குழந்தை இந்த பண்டிதரை பார்த்து 12 பாஷைகளில் கேள்வி கேட்கின்றார். உடனே பண்டிதர் புரிந்து கொண்டார், இது மனித அறிவு அல்ல, இது மனித அறிவு அல்ல, இது கடவுள் அறிவு அப்படின்னு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டேன். பெருமானே எது ஒரு வினாடியில் ஒரு குரு நினைத்தால் அவளையும் கொடுக்க முடியும். ஆனால் என்ன என்றால், இந்த டோட்டல் சரண்டர் வேணும். இங்கே காலியாக இருந்தால் தானே, இப்போது இந்த டம்ளர் இருக்குது, இது காலியாக இருந்தால் தான் இதில் தண்ணி ஊற்ற முடியும், பால் ஊற்ற முடியும், எனக்கு எல்லாம் தெரியணும் கர்வத்தோடு நிரம்பி வழிஞ்சா கடவுளோ குருவோ கொடுக்குற அறிவு அதில் எங்கே போய் நிற்கும், நிற்க. அதுபோல் இங்கே காலியாக இருக்கணும். கோயிலுக்கு போகும்போது செருப்பை வெளியில் விடுகின்ற மாதிரி நம்முடைய யான் எனது என்னும் கர்வத்தை வெளியே விட்டு விட்டு உள்ளே போக வேண்டும். அப்போ தான் இறைவன்றிருந்து வாங்கிக்க முடியும், இல்லைனா எதையும் வாங்க முடியாது, வெறுங்கையோடு தான் வரும். அதனால தான் நம்ம எதையும் வாங்கிக்கிறது இல்லை. தினமும் சாமி கும்பிட்றோம், ஆனால் எதையும் நம்ம வாங்கிக்கல. மணிகவாசகர் வாங்கிட்டார், தேவார மூவர் வாங்கி கொண்டார்கள், சித்தர்கள் வாங்கி கொண்டார்கள், வள்ளல் பெருமான் வாங்கி கொண்டார். ஏன்னா இங்கே காலி பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அது கடவுள் எல்லைக்கு அப்பாற்பட்டது, நம்ம எல்லைக்கு உட்பட்டவர்கள். இந்த விளையாட்டெல்லாம் அங்கே செல்லாது, கிட்டே போக முடியாது. அப்போ இங்கே வந்து காலியாகும். யான் எனது என்னும் சிறுகருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் அப்படின்னா என்ன அர்த்தங்க, வானவர்களுக்கும் அந்த செருக்கு போகலை. அதனால தான் அங்கேயும் வானத்தில் நின்றுட்டாங்க, கடவுள் நிலைக்கு போக முடியல. ஆனால் பெருமான் என்னார், தானானான் நானானான் நானே தானானான் முடிச்சிட்டேன். ஒரே வரியில் பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம், இன்றைய பரிணாமம், நாளைக்கு நாம் போய் சேர வேண்டிய இடம் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். தானானான் ஆண்டவன் ஆரம்பத்தில் இருந்தான், நானானான் உயிர்களாக மாறினான், இந்த உயிர்கள் இப்போது பரிணாமத்திலே அருட்பெருஞ்சோதி நிலையை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றன. முடிஞ்சு போச்சு. தானானான் நானானான் நானே தானானான் ஒரு வரியில் பெருமாள் எல்லாத்தையும் முடிக்கிறார். அவ்வளவு அறிவும் கொடுத்தார். இன்றைக்கு அந்த குரு சிஷ்ய பாவமும் போயிடுச்சு. நாலு எழுத்து கற்றுக்கிட்டு உடனே போய் தான் தலைவனாக வேண்டியது, நாலு காசு சம்பாதிக்க வேண்டியது, நாலு பேர் காலில் விழுந்தால் சந்தோஷப்பட வேண்டியது. முழுமையாக யாரும் கற்றுக்கொள்வது இல்லை, அதனால தான் சொல்லித்தர்றது இல்லை. சரி, இப்படி எல்லா உறவு முறைகளும் ஒவ்வொன்றாக தோல்வியடைந்து கொண்டே வந்தால் இதுக்கு என்ன பண்ணுறது, கஷ்டப்பட வேண்டியது தான். யோகம் செஞ்சு அந்த சம்பாதிச்ச அந்த சொத்து அது என்ன பண்ணும் தெரியுங்களா, கனவிலே சக்குபஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள், பெண் தீய சக்திகள் இருக்கின்றன, அது ஆண்களினுடைய கனவிலே வந்து அவர்களுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு போய்விடும். அதே போல் இன்குபஸ் என்று ஆண் சக்திகள் இருக்கின்றன, தீய சக்திகள் ஆவி வடிவத்தில் இருக்கும்,
திருமணமாகாமல் 35 வயசாகுது 40 வயசாகுது ஸ்பின்ஸ்டராகவே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய ஆற்றலை அந்த பெண்களின் ஆற்றலை இந்த ஆம்பிய சக்திகள் வந்து எடுத்துட்டு போயிடும், கனவுல எடுத்துட்டு போயிடும். இப்படி சம்பாதிச்சு வேஸ்ட் பண்றது, வீண் பண்றது. அதனாலதான் பெருமாள் என்ன சொன்னார், புகும் தருணம் இது கண்டீர். நானும் சரியை படிச்சு பாரு, உகும் தருணம் புகும் தருணம் முதல் பாட்டிலே சொல்வார். நானும் சரி, உகும் தருணம்னா என்னங்க, இந்த உயிர் உடலை விட்டு வெளியே போகின்ற தருணம் உகுத்தல். அதற்கு முன்னால செய்ய வேண்டியது என்ன, புகும் தருணம். எங்கே புகுவது, அதுக்கு அடுத்த பாட்டில் அதில் அந்த பாட்டிலே கடைசி வரியில் சொல்லுவார், பொச்சபையில் திச்சபையில் புகும் தருணம் இதுவே. சரி, பொற்சபையும் சிற்சபை எங்கே இருக்கு, சிதம்பரத்தில் இருக்கு, வடலூரில் இருக்கு. அதுக்குள்ளார போய் பூந்துக்கிறதா விடுவாங்களா? பின்ன எதை குறிப்பிடுறார், இங்கே இருக்கின்ற பொற்சபை சிற்சபை, இது பொற்சபை இது சிற்சபை, இங்கே மேல் துவாரம், இங்கே உள்ளே கண்ணுக்கு பின்னால் இரண்டு துவாரங்கள், அக் வடிவத்தில் இங்கிருந்து அக் வடிவத்தில் இங்கே உள்ளார இருக்கு, மத்தியில் ஜோதி இருக்கு. இந்த சிற்சபையிலும் பொற்சபையிலும் புகுந்து கொள்வதும் தருணம். அந்த அளவுக்கு உணர்வை நுட்பமாக்கி கொள்ள வேண்டும். யார் அவ்வாறு செய்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மரணம் கிடையாது. ரகசியம் இதுதான், படியாத படிப்பு. அந்த அளவுக்கு யார் உணர்வை நுட்பமாக்கி கொள்கின்றார்களோ நம்முடைய சிற்சபைக்குள் நுழைய வேண்டும். அங்கே ஒரு கதவு இருக்கு, அதை திறக்கணும். திருக்கதவம் திறவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்தேன்னு பாடுறோம் இல்லைங்களா ஜோதி காட்டுற அன்னைக்கு, அந்த திருக்கதவம் இங்கே இருக்கு. நம்முடைய உயிருக்கு ஒரு தடுப்பு ஒரு கதவு இருக்கு, அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளே பார்த்தால் ஜோதி தரிசனம் நடராஜனாக நடனமாடிக்கொண்டிருக்கும். அதை பார்த்துட்டா அங்கே இருந்து ஒரு துளி அமுதம் விளையும். அப்பொழுது இந்த மூளையில் பினியல் சுரப்பி என்கின்ற ஒரு சுரப்பி இருக்கு, அது ஆண் தன்மை கொண்டது. இந்த வார்த்தையை பார்த்தாலே தெரியும். அதற்கு கீழே பிட்யூட்டரி என்று ஒரு சுரப்பி இருக்கின்றது, அது பெண் தன்மை கொண்டது. அந்த பினியல் சுரப்பி இப்பொழுது உறங்கி கொண்டிருக்கின்றது, அதை விழிப்படைய செய்ய வேண்டும். அதற்காக தான் வாசிய ஊதருது வேகமாக. நான் உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துருக்குறேன், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த பாட்டில். வேகமாக உள்ளே மேலே அடிக்கின்ற பொழுது அந்த அழுத்தத்தை அந்த பினியல் சுரப்பி மேல் கொடுக்கின்றோம். மூணு விஷயங்களை பெருமான் சொல்வார், நல்லா கேவலிங்க. கண்ணு கருத்து வாசி வாயு சுவாசம், இந்த மூன்றும் பினியல் சுரப்பி மேலே போய் வேகமாக அடிக்கணும். அடித்தா என்னாகும், அது தூக்கத்திலிருந்து விழிக்கும். விழித்து கொண்டால் செயல்பட ஆரம்பிக்கும். செயல்பட்டால் அதிலிருந்து ஒரு தொழில் திரவம் சிகப்பாக இருக்கும், அது அந்த பிட்யூட்டரி சுரப்பியில் விழுந்து பிட்யூட்டரியிலிருந்து அண்ணாக்களை விழுந்தால் முடிஞ்சு தேகம் சுத்த தேகமாக மாறிவிடும், உடல் அமைப்பே மாறிவிடும். அதுக்கு பிறகு பசி தாகம் தூக்கம் பயம் கவலை சோர்வு ஒன்றும் கிடையாது, சித்தனாயிடுவீங்க, நித்திய தேகம் ஆகிடும், முத்தர் நிலை கிடைச்சிடும், மரணத்தை வென்றுடலாம். அதுக்கு தான் இவ்வளோ கோத்தும். அப்போது இந்த புரவு மத்தியில் நம்ம அந்த அழுத்தம் ஏற்படுது இல்லைங்களா, இதற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த ஆக்ஞா சக்கரத்தை கடக்க வேண்டும். இது ஒரு வழி. அல்லது அந்த ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கின்ற அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று கடவுளை காண வேண்டும். ரெண்டு வழி இருக்குது, நல்லா கவனிங்க. முதல் வழியை ஏற்கனவே இங்கே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், புரவ மத்தி தியானம், அக்கு தியானம், விளக்கு தியானம், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இப்பொழுது இந்த ஆக்ஞா சக்கரத்திலே உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுகின்றது, அதனால் உடல் நோகின்றது என்றால் பல வழிகளில் இதை தீர்த்துக்கலாம். பெருமான் சில மருந்துகளை சொல்கிறார்,
நல்லா கவனிச்சிங்க. எந்த யோகம் செய்தாலும் உடம்பு சூடாகும். அந்த சூட்டை தணிக்க எப்படி என்ன செய்யறது? பெருமான் சொல்றார், சூடு அதிகமானால் அருகம் வேர் கியாழத்தில் பசு வெண்ணெய் சேர்த்து சாப்பிடவும். அருகம் புல் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வேர்ல கியாழம் செஞ்சு அதில் பசு வெண்ணெயை சேர்த்து சாப்பிட்டா இந்த சூடு குறைஞ்சிரும், இங்கே இருக்கின்ற உஷ்ணம் குறைஞ்சிடும். இது ஒரு வழி. ரெண்டாவது வழி என்னென்னா, வெளியில் தம்பிங்க வச்சுருக்காங்க பஞ்சகல்பம், அந்த பஞ்சகல்பத்தில் கொஞ்சம் பசும்பாலை விட்டு நல்லா குழைச்சி தலையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு வாரத்தில் ரெண்டு நாள் தலைக்கு முழுகுனா அந்த உஷ்ணம் குறைஞ்சிடும். மூன்றாவது, நன்னாரிய ஒரு காயகல்பம்னு சொல்கிறார் சாமி, அந்த நன்னாரி சர்பத் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். இதெல்லாம் ஓரளவுக்கு பயன்படும். ஆனால் உண்மை என்னன்னா, இங்கிருந்து ஏழாவது சக்கரத்துக்கு போகணும். ஆறுலேருந்து ஏழுக்கு போயிட்டீங்கன்னா சகசிராரம் பிரம்மரந்திரத்துக்கு போயிட்டா இங்கே இருக்கிற ப்ரெஷர் குறைஞ்சிரும். புரியுதுங்களா? அந்த இடத்த கடந்துடணும், ஒரு ஆதாரத்தை கடந்துடணும். சரி, இங்கே பூர்வ மத்தியில் இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தை கடந்து சகஸ்ராரம் என்கின்ற ஏழாவது சக்கரத்துக்கு எப்படி போகிறது? நான் சொன்னேன், மூன்று வழிகள் பெருமான் சொல்கிறார். கண்ணு, மனம், சுவாசம், இந்த மூன்றையும் இந்த இடத்துல உச்சந்தலையில் வைங்க. இப்போது நீ வந்து உட்காந்துங்க, பயிற்சிக்கு போகிறோம் நேராக. இது நாள் வரைக்கும் சொல்லித்தரல, என்னவோ பெருமான் சொல்லித்தர சொல்கிறார். உங்களுடைய இந்த வலது கட்ட விரல் இந்த நகத்தில் இந்த புருவ மத்தியில் ஒரு கோடு போடுங்க. அந்த இடத்தையே உற்று பாருங்கள். முடியலைன்னா கண்ணை மூடிக்கிட்டு அங்கே கவனம் வைங்க. இந்த சுவாசத்தை புருவமத்திக்கு கொண்டு வரணும், அங்கேருந்து கீழே கொண்டு வரணும். தொண்டையிலிருந்து புருவமத்திக்கு சுவாசத்தை கொண்டு போகணும், புருவமத்தியிலேருந்து தொண்டைக்கு கீழே இறக்கணும் சுவாசத்தை. அப்போது கண், கருத்து, சுவாசம் மூணும் புருவமத்தியில் இருக்கு. சரி, ரிப்பெரிஞ்சோதி கண்ணை திறந்துங்க. இது ஆக்ஞா சக்கரத்தில் செய்கின்ற தியானம். இப்போ இதை கடந்து இங்கே வரணும். இதுக்கு பேர் துரியம்னு சொல்லுவாங்க. துரியம்னா வேதாந்தத்தில் வேறு அர்த்தம், அது இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த இடத்துக்கு பேர் துரியம், இந்த இடத்துக்கு பேர் துரியாதீதம்பாங்க. துரியாதீதம்னா சமாதி நிலை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்ட்டையாக சொல்லிவிட்டு சிஷ்யன்களை வச்சுக்கிட்டு, அப்பா நான் எந்திரிக்கலைன்னா என்னை எழுப்பு, கட்டை எடுத்து அடிப்பாங்க சமாதியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு, இல்லை சங்கு காதில் ஊதுவாங்க, இல்லை அந்த தாம்பாளத்தை எட்டு வச்சு அடிப்பாங்க. யாராவது இறந்து போயிட்டா அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க? சங்கு ஊதுவாங்க, தாம்பாளத்தை எட்டு அடிப்பாங்க. எதுக்காக? அந்த உயிர் இன்னும் அந்த உடம்பில் இருந்துச்சுன்னா இந்த சத்தத்தை கேட்டு விழித்து எந்திரிச்சு வரட்டுமே என்பதற்காக. சரியா? சரி, அப்போது இங்கேருந்து துரியாதீதத்திற்கு போகணும். இதுக்கு எப்படி செய்கிறது? இப்போது இங்கே நகத்தால் குறி போட்டுக்கிட்டீங்க இல்லையா, அதே போல் உச்சந்தலையில் நகத்தால் ஒரு குறி போடுங்க. கொஞ்சம் அழுத்தமாக போடுங்க. அந்த உணர்வு புருபுருன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்வு கண்ணை திறந்துக்கிட்டு முடிஞ்சால் அந்த இடத்த பாருங்கள்.
இல்லைனா கண்ணை மூடிட்டு அந்த இடத்த பாருங்க, கவனத்தை அது மேல வைங்க. இந்த சுவாசத்தை புருவ மத்தியிலிருந்து உச்சந்தலைக்கு ஏத்தி இறக்கணும். கண்ணு அது மேல இருக்கணும், மனசு அது மேல இருக்கணும், சுவாசம் அது வரைக்கும் போயிட்டு வரணும். பாவனை தான், புருவ மத்தியிலிருந்து உச்சந்தலைக்கு போயிட்டு இறங்கணும், போகணும் வரணும், போகணும் வரணும். அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை, அருப்பெரும் ஜோதி. சரி, இதை வீட்டில் போய் பயிற்சி பண்ணுங்க. பாடத்தை நான் முடிச்சிடுறேன். பெருமான் சொல்கின்ற யோகத்தை, பெருமானார் சொல்கின்ற யோகத்தை நான் முடிச்சிடுறேன். இது துரியாதீதம். இதற்கு மேலே 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆக்ஞா வரைக்கும் கீழ 6 ஆதாரம், அதற்கு மேலே மேல் 6 ஆதாரங்கள் என்று வள்ளல் பெருமான் ஒரு செய்தியை சொல்கிறார். இதெல்லாம் புஸ்தகங்களில் கிடைக்காது, பெருமான் இங்கே எழுதியிருக்கிறார். எந்த பகுதியை எழுதுறது தெரியுங்களா? பிண்ட அனுபவ இலக்கணம், எ நியூ அனாட்டமி ஆஃப் தி ஹியூமன் பாடி புதுசாக இங்கே கொடுக்குறார். உன்னுடைய தலையோடு உன்னுடைய உடம்பு முடிஞ்சு போகலப்பா, உன்னுடைய ஆஸ்ட்ரல் பாடி இன்னும் 15 அங்குலம் மேலே இருக்கு, மேலே 6 ஆதாரங்கள் இருக்கு. இது விந்து, புரோமதி, இது நாதம், இதுக்கு மேலே பரவிந்து, பரநாதம், விக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம் அல்லது உபசாந்தம், அதற்கப்புறம் சுத்த சிவம். 6 ஆதாரங்கள், மேல் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி 2.5 அங்குலம். பாருங்க, படிக்கிறேன் பக்கம் 266. புருவ மத்தியில் விந்துவும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் நாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரவிந்துவும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரநாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் திக்ராந்தம், அதிக்ராந்தம், துவாதசாந்தம் முதலியவைகளும், அதீதத்தில் சுத்த சிவமும் உள்ளன. 6 × 2.5 அங்குலம் இந்த தலைக்கு மேலே இதில் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மேல 6 ஆதாரங்கள் அதை சொல்கிறார். மகேஸ்வர ஸ்தானம் முதல் விந்து ஸ்தானம் வரையிலும் முன்போல் இடம், நாடி, தொழில், வண்ணம் முதலியவை உள்ளன. மகேஸ்வர ஸ்தானம்ன்றது என்ன? கண்டம். கண்டத்திலிருந்து புருவ மத்திய வரைக்கும்
இடம் இதெல்லாம் சக்கரம் போட்டு மலர்களாக எல்லாம் காட்டினாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இது வரைக்கும் பூர்வ மத்தியோடு சரி. அதுக்கு மேலே என்ன இருக்குது அது சொல்கிறாரு, நாதஸ்தானம் தொட்டு துவாதசாந்தம் வரையில் அனுபவ வெளியாகிய ஆகாச பேதமாக இருக்கும். இதெல்லாம் வெளிகள் தான், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கைஸ் ஃபர்மமெண்ட்ஸ். வெட்ட வெளி ஆறு விதமாக இருக்குது. அதையும் என்ன சொல்கிறாரு, அதற்கு மேல் அதிகாரண மாத்திரமாய் ஆன்மா அனுபவத்தில் விளங்கும் அந்த சுத்த சிவ வெளி என்பது வெளியாக கூட இல்லை, அது ஒரு மாதிரி ஜோதியாக இருக்குது. வெட்ட வெளின்னா அதை சொல்ல முடியாது. ஆக இங்கே மேலே இருப்பது பூரா வெட்ட வெளிகளாக இருக்கின்றன. இவ்வளவும் அவருடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார். இப்போது இதெல்லாம் பயிற்சிக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்தால் தான் யோகம் முடியும். நாம் போ இங்கே பருவமதிக்கே வலிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போது இங்கே வரணும், நாதத்துக்கு வரணும், இந்திலிருந்து நாதத்துக்கு வரணும், அதுக்கு மேலே ரெண்டரை ரெண்டரை அங்குலமாக போகணும். அந்த ரெண்டரை ரெண்டரை அங்குலமாக போகிறது எப்படி, இதுக்கு ரெண்டு வழிகளை எனக்கு சன்மார்க்கம் சொல்லி கொடுத்த பெரியவர் சொல்லி கொடுத்தார். ப்ராப்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ராப்ஸ்னால் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு சாரம் போடுறோம் இல்லைங்களா, அப்புறம் கட்டணம் கட்டின வாட்டி சாரத்தை எடுத்துடுறோம். அது மாதிரி நம்ம பயிற்சிக்கு எளிமையாக்கி கொள்வதற்காக சில உபகரணங்களை வச்சுக்கிறது. அவர் என்ன செஞ்சார்னா, இப்போ என்னுடைய புருவ மத்தி இங்கே இருக்கு, இந்த இடத்துல ஒரு மேஜையை போட்டுருவார். இந்த மேஜை மேலே ஒரு 15 அங்குல உயரத்துக்கு ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுருப்பார். இந்த ஸ்கேலில் இருந்து 2 அங்குலம் 2 அங்குலத்துக்கு தட்டு வரும். அது தட்டில் ஓட்டை இருக்கும், அதில் விளக்கு வச்சுருப்பார். முதல் விளக்கு இங்கிருந்து பார்க்க சொல்லுவார். அது ஒரு 6 மாதம் 1 வருஷம், அப்போ தான் நம்முடைய உணர்வு வெட்ட வெளி வரைக்கும் போகும். பிறகு இன்னொரு 6 மாதம் 2வது விளக்கை பார்க்க சொல்லுவார். இப்படி 6 விளக்குகள் இந்த 15 அங்குலம் உயரத்துக்கு இருக்கும், இதை வச்சிருப்பார். அப்போது நம்முடைய கவனம் அங்கே போகுதா என்று பார்ப்பதற்கு இது உதவும். சில பசங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயா அது ஒன்றும் சரியாக பிரிபடலை, கவனத்தை அங்கே வச்சா போக மாட்டேங்குது என்று சொன்னாங்க. என்ன செய்தாருன்னா, ஒரு பெரிய நில கண்ணாடி, பெருசு ஆள உயர கண்ணாடி, அந்த கண்ணாடியை கொண்டு வந்து முன்னால் வச்சுட்டார். முன்னால் வச்சுட்டு இந்த பூர்வ மத்திக்கு நேராக ஒரு புள்ளி, அதுக்கு மேலே 2 அங்குலத்தில் இன்னொரு புள்ளி, 2 அங்குலத்தில் இன்னொரு புள்ளி, இப்படியே 6 புள்ளிகளை வச்சுட்டார். இப்போது என்ன செய்வாருன்னா, அந்த கண்ணாடியில் இதை பாரும்பார். பூர்வ மத்திக்கு நேராக பார்த்து பூர்வ மத்தியில் நம்ம உணரணும். அதுக்கு மேலே இங்கே நாதம், அதுதான் துரியாதீதம்ன்றது. இதுக்கு நேராக அங்கே கண்ணாடியில் ஒரு புள்ளியை பார்த்துட்டு அங்கேருந்து இப்படி ரிவர்ஸில் இங்கே வரணும், இங்கே பார்க்கணும். இப்படியே ஒவ்வொன்றாக கண்ணாடியில் பார்த்து இந்த விளக்கை பார்ப்பது, அதனுடைய அந்த உஷ்ண கண்கள் உணரணும், மனசு உணரணும். இந்த சுவாசத்தை என்ன செய்ய சொல்லுவார், புருவ மத்தியிலிருந்து அந்த மேலே ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் சுவாசத்தை ஏற்றி இறக்கணும். இப்போ பரணாதம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரணாதத்துக்கு இந்த புருவ மத்தியிலிருந்து சுவாசம் போகணும், வரணும். இப்படியே ஒவ்வொரு மேல் 6 ஆதாரத்துக்கும் சுவாசமும் போகணும், கவனமும் போகணும், நம்ம கண் பார்வையும் போகணும். இதை பயிற்சி செய்து முடிக்கிறதுக்கு 7 வருஷங்கள் ஆகும். இதெல்லாம் பெருமான் சொல்கிறார். இப்படி இதில் ஏராளமான யோகங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் இங்கே சொல்லி கொடுத்தா தாங்குமான்னு தெரியல, வர்ற கூட்டமே வர வர குறைஞ்சிக்கிட்டு வருது. இதெல்லாம் செய்வார்களா, என்ன இருந்தாலும் என்னென்னவோ சொல்கிறாரு, நம்மளால் ஆகாதுப்பா என்று நின்று போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போது எவ்வளவு ஜீரணம் பண்ண முடியுமோ, எதை ஜீரணம் பண்ண முடியுமோ அந்த ஆகாரத்தை தான் அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இதுக்கு பயந்துக்கிட்டே நான் கொடுக்கல. சரி,
பெருமானுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு உங்களுக்கு இந்த பிண்டாண்ட யோகத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கின்றார். மேல் ஆறு ஆதாரம், இதை என்ன சொல்வார்னா, இது நிராதார இலக்கணம் லட்சணம்னு சொல்வார். ஆக மனித தேகம் என்பது சிரசோடு முடியவில்லை, அதை கடந்தும் இருக்கின்றது. 15 அங்கலத்துக்கு இப்போவே நம்ம உடம்பு சூக்கும தேகம் ஆஸ்ட்ரல் பாடி ஆறா இருக்கு. அதையெல்லாம் உணரணும், அந்த அளவுக்கு நமக்கு நுட்பமாக மாற வேண்டும். இதனுடைய விளக்கத்தை அம்மா வந்திருக்காங்க. அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் தொடர்ந்து இந்த யோகங்களை சொல்லித்தருவேன் என்று கூறி இத்துடன் என்னுடைய சிற்றுரையை நிறுத்துகின்றேன்.